Hi friends, இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா உரப்பா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல ரெண்டு உருளைக்கிழங்கை வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி தண்ணியில் போட்டு அது நல்லா மெதுவாக ஆயிட்டோனே தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு சட்டியில் கடுகு தாளிப்பு போட்டு அதை நல்லா வறுத்த பிறகு ஒரு வெங்காயம் வெட்டி வைத்த வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லபடியாக வதக்கின பிறகு ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச தக்காளி பழத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு வாசம் வர வரைக்கும் அதையும் நல்லா வதக்கணும். தேவையான உப்பு போட்டு ஒரு கரண்டி மிளகாத்தூள் ஒரு கரண்டி மஞ்சத்தூளை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். லேசாக வதக்கின பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அந்த மிக்சரில் போட்டு நல்லா கிண்டணும். ஒரு நிமிஷம் இந்த மிக்சரை நம்ம மூடி வச்சு திருப்பியும் திறந்தால் உருளைக்கிழங்கு நல்லா மசாலா கூட அப்படியே மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆன பிறகு ஒரு மிளகா சின்ன சின்னதாக வெட்டி போட்டால் நம்மளோட உரப்பு உருளைக்கிழங்க மசாலா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.